சாமணியின் முகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஜோதி ரஜினி அன்பான வணக்கம். பல நாட்கள் குழந்தையே இல்லாம குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள்லாம் எந்த நாள் அன்னைக்கு யார எப்படி வழிபட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? பூமியில பிறந்த நம்ம அனைவருமே வந்து இறைவனோட பேர்ல பெற்றிட மாட்டோமா அப்படின்னு நம்ம தினைக்கும் வேண்டுறோம். ஆனா இந்த பூமியில ஒரு சாதாரண மனிதராக பிறந்து இறைவனை இறைவன் கிட்ட சேர்ந்த மங்கையான ஆண்டாள் நாச்சியாரோட பிறந்த தினம் தான் இந்த ஆடிப்புறம் திருநாளாகும். இந்த ஆடிப்புறம் திருநாள் வந்து எப்படி வருதுன்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர்ண நட்சத்திரம் வந்து உச்சம் பெறக்கூடிய நாள் தான் நம்ம ஆடிப்புறமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஆடிப்புறம் வந்து 2021 ஆண்டு ஆகஸ்ட் 11 தேதி, அதாவது ஆடி மாதம் 26 தேதி இந்த ஆடிப்புறம் கொண்டாடப்பட இருக்கின்றது. பொதுவாகவே ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு மிக உகந்த மாதமாக அனைவரும் கொண்டாடுவது வழக்கமாகும். அதுலேயும் வைணவ தலங்களில் மிக சிறப்பாக இந்த ஆடி மாதத்தை கொண்டாடும் வகையில் இந்த அந்த ஆடிப்புறத்தில் தான் வந்து ஆண்டாள் நாச்சியார் பிறந்த தினமாகவும் நம்ம அனைவரும் கொண்டாடுறோம். அவங்களோட கதையை நம்ம கொஞ்சம் சுருக்கி பார்க்கலாம் வாங்க. சாதாரண மனிதர்களை போலவே ஆண்டாள் நாச்சியார் ஒரு வயிற்றில் பிறக்கவில்லை. அவங்க வந்து துளசி மாதத்துக்கு துளசிக்கு அடியில் தான் அவங்களுக்கு அந்த துளசி மாதத்தோட பக்கத்தில் தான் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பெரியாழ்வாருக்கு அவங்களுக்கு அவங்க சிசுவாக கிடைத்தாங்க. அவங்கள அன்போடு பண்போடு அவங்க பெரியாழ்வார் வளர்த்துட்டு வந்தாங்க. பெரியாழ்வாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது என்னன்னா, தினைக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு பூக்கள்லாம் பறித்து மாலையாக தொடுத்து அதை பெருமாளுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா, பெரியாழ்வார் தொடுத்து கொடுக்கும் மாலைகள்லாம் தான் முதல்ல அணிந்து பார்த்து விட்டு தான் பெருமாளுக்கு அழிப்பாங்க. இப்படின்னு தினைக்கும் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பெரியாழ்வார் அதை கண்டுபிடிச்சி அவங்க மேலே ஆண்டாள் தேவி மேலே அவங்க ரொம்ப கடும் கோபம் அடைந்தாங்க. உடனே இப்போ திருமால் கிட்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு கோபாலா, என்னை மன்னிச்சிடா அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டு அப்புறமா ஆண்டாள் அவங்களோட கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு பெருமாளை கொடுத்த மாலை எடுத்து தூக்கி போட்டு அவங்க புது மாலையை பெருமாளுக்கு அளித்தாங்க. அன்னைக்கு ராத்திரி இரவில் அந்த பெரியாழ்வாரோட கனவுல வந்து திருமால் சொல்கிறாங்க, எனக்கு உன்னோட மகள் அணிந்து கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும், அதை என்கிட்ட எனக்கு வந்து போடு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் ஒரு தெய்வ குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஆண்டாள் அணிந்த மாலையை திரும்பவும் வந்து பெருமாளுக்கு அணிந்து வச்சாங்க. அப்புறம் ஆண்டாள் வந்து மனவயதை அடைந்தோடனே சிவபெருமானோட கட்டளையின்படியே அவங்கள ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து செல்ல அங்கே ஸ்ரீ ரங்கநாதரிடம் ஒளியாக சேர்ந்து கொண்டாங்க ஆண்டாள். இப்போ நம்ம இந்த ஆடிப்புறம் திருவிழாவை பற்றி பார்ப்போம். இதான் இந்த ஆடி மாதத்தில் சிவபெருமானை விட நம்ம அம்மன் தேவியை தான் அதிகமாக கொண்டாடுவோம். அவன் பூமியில் பிறந்த அம்மன் இந்த ஆடிப்புறத்தன்று தான் பெரிய பெண்ணாக ஆனதும் அது மட்டும் இல்லாமல் சூளுக்கு தாயாரானதாகவும் சொல்லப்படுகிறது. சூழ்னா என்னென்னா வளைகாப்புன்னு அர்த்தம். இப்போ வளைகாப்புக்கு தாயாக ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. இதை குறிப்பதற்காக ஆடிப்புறம் 10 நாள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கோலத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி தராங்க அம்மன். இந்த ஆடிப்புறம் வருதத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஆடிப்புறத்தன்று தான் அனைத்து சித்தர்களும் யோகிகளும் தங்களோட தவால தொடங்குவாங்கன்னு புராணங்கள் கூறுகின்றது. மேலும் திருமணமாகாத பெண்கள்லாம் தனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும்னு தன்னோட வாழ்வு தீர்க்க சுமங்கலியாக தான் வாழ வேண்டும்னு இறைவனிட அருளும்படி வேண்டுகிறாங்கனோ அது அந்த வர்த்த ஆதிசக்தியை அவங்களுக்கு அருள்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆடிப்புறம் திருநாளில் வந்து பல ஏழை எளிய சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், பணம், அது மட்டும் இல்லாமல் வளையல் போன்றவற்றையெல்லாம் வச்சு கொடுப்பது வழக்கமாகும். இப்படி கொடுத்தா நம்மளோட வாழ்வு நம்ம அனைத்து சகல சௌபாகியங்களையும் பெற்று வளமாக இருப்பதும் இருக்கும் என்றது ஒரு நம்பிக்கையாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பல பேர் மஞ்சள் கயிறால் ஆன தாலியையும் கட்டிக்கொள்வாங்க. இப்போ நம்ம ஆண்டாள் திருக்கல்யாணத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஆடிப்புறத்தோட 10வது நாளோட திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் திருக்கல்யாணம் தான். இந்த திருக்கல்யாணம் நாள் அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் நாள் அன்னைக்கு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட வீட்டை சுத்தம் செய்து அவங்களோட பூத்தையறையை அலங்கரித்து அங்கே ஆண்டாளுக்கு உரிய பொருட்களான அந்த தாமரைப்பூ, சிகப்பு நிற ஆடை, கல்கண்டு சாதம் போன்றவற்றை வடைத்து படைப்பாங்க. வைணவ திருத்தலங்களில் ஆண்டாளை மணப்பெண்ணாங்க அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பெருமாளோட வந்து திருமண விழா நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே குழந்தையே இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கெல்லாம் கோயிலில் வச்சு வளைகாப்பு நடத்துவாங்க.
நடத்துனா உங்களுக்கு அம்மனை வேண்டிக்கொண்டு இல்லையா ஆண்டாவை வேண்டிக்கொண்டு நடத்துவாங்க வளைகாப்பு. அவங்களுக்கு நான் அப்படி வளைகாப்பு நடந்தா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறுவது நிச்சயம். அப்படி இப்ப வந்து கோவிட் டைமா இருக்கனால கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்லயே எப்படி எளிய முறையில கொண்டாடுறதுனா எப்படி வளைகாப்பு செய்யுதுனா நம்ம வந்து பூஜை அறையில அம்மனை வேண்டிக் கொண்டு ஒரு வெறும் தரையில உட்கார வைக்காம ஒரு பாயிலையோ இல்ல பலகையிலயோ உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பெரியவங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து வளைகாப்பு செஞ்சா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நிச்சயம். இப்ப நான் சொன்ன சில வழிமுறைகளை வச்சு இந்த ஆடி பூரத்தை வீட்டுல இருந்து எளியபடியா கொண்டாடி அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியின் முகம் வீட்டு சார் அப்பாக்க விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பதிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விதைப்படுவது உங்கள் ஜோதிராஜ். நன்றி.